சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஹேக்கிங். சோ ஹேக்கிங் அப்படின்னா ஹேக்கிங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டத்துடைய ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர் நெட்ஒர்க்குடைய அந்த வீக்னஸை வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த வீக்னஸை வந்து பிரேக் பண்ணி அந்த ஆக்சஸை கெயின் பண்றது தான் இந்த ஹேக்கிங் அப்படின்னு சொல்லப்படுது. எக்ஸாம்பிள் ஆஃப் ஹேக்கிங் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக எனக்கு கொஞ்சம் புரியணும் அப்படின்னா ஒரு அந்த ஒரு ஆல்கரிதத்தை வச்சு ஒரு பாஸ்வேர்ட் சிஸ்டத்தை வந்து கிராக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஆக்சஸை வந்து கெயின் பண்ணுறது, அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை அந்த பாஸ்வேர்டை நம்ம வந்து கிராக் பண்ணி எடுக்கக்கூடிய ஆக்சஸ் நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம பாஸ்வேர்ட் இருக்கு, அதை நம்ம வந்து ஹேக் பண்ணி நம்ம ஃபோட்டோஸ் மற்றும் வீடியோஸ் எல்லாத்தையும் எடுக்கிறது பேர் தான் இந்த ஹேக்கிங் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் நடத்துறது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ கம்ப்யூட்டர் நம்ம அப்படியே ஒரு அந்த பிஸ்னஸ்க்காக வச்சிருக்காம வெளி உலகத்திற்கு நம்ம வேற பிஸ்னஸ் வந்து நெட்ஒர்க் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது வெளி இடத்துக்கு போகும்போது அங்கே நடக்கக்கூடிய விஷயம் தான் இந்த ஹேக்கிங்னு சொல்லப்படுது. ஸோ ஹேக்கிங் மீன்ஸ் மோசடி. ஸோ அந்த கம்பெனிக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஒரு கார்ப்பரேட் அந்த சர்டிஃபிகேட்ஸாக இருக்கட்டும், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அந்த இதெல்லாம் வந்து எடுக்கிறது தான் இந்த ஹேக்கிங் ஹேக்கர்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்காகவே பல மில்லியன் டாலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ணுறாங்க, இந்த சைபர் குற்றங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மற்ற கம்பெனிஸ் எல்லாருமே இந்த இதை வந்து கொஞ்சம் வந்து பாதுகாத்து இருக்க வேண்டும். ஸோ இது வரைக்கும் நம்ம ஹேக்கிங்னா என்ன, ஹேக்கர்ஸ்னா யாரு, அவங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்லாம் பார்த்துருந்தோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் வந்து இருக்கு. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டைப்ஸ் ஆஃப் ஹேக்கர்ஸ், எத்தனை வகையில் வந்து ஹேக்கர்ஸ் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு வகையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக இது வந்து நீங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். முதல் ஹேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்கல் ஹேட்டர், ஒயிட் ஹேட் அப்படின்னு சொல்லுவாங்க, வெள்ளை தொப்பி. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய வீக்னஸை வந்து கண்டுபிடிச்சு அந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்களை வந்து கண்டுபிடிச்சு அதை வந்து பாதுகாக்கிற அளவுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க தான் இந்த ஒயிட் ஹேக்கர்ஸ். ஸோ ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் இவங்க வந்து பண்ணுவாங்க, எந்த ஒரு கம்பெனிக்கும் வந்து இது பண்ண மாட்டாங்க. நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆஃபர் பண்ணி அவங்களோட கம்பெனியில் வந்து உட்கார வச்சுருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தடுக்கிறதுக்கு ஒயிட் ஹேக்கர்ஸ் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. நிறைய டெஸ்டிங் வந்து பண்ணுவாங்க, ப்ரிவென்ஷன் டெஸ்டிங்கு சம்திங்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணி அந்த சிஸ்டத்தை இன்னும் வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு இந்த ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவதா பிளாக் ஹேக்கர்ஸ், கருப்பு தொப்பி. ஸோ இவங்க பண்ணக்கூடிய வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன் கூடிய ஒரு விஷயத்தை அவங்க வந்து அதில் இருக்கக்கூடிய வீக்னஸ் வந்து கண்டுபிடிச்சி அது கொடுறப்பே அந்த ஆக்சஸ் வந்து எடுக்கிறவங்க தான் இந்த பிளாக் ஹேக்கர்ஸ். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய கெட்ட விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க இந்த பிளாக் ஹேக்கர்ஸ். எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய பாஸ்வேர்டை வந்து ஹேக் பண்ணுறது, ஒரு தனி உரிமை மீடுவது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னா ஸோ பேங்க்கில் வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் வந்து பண்ணுறதுக்கு வேறு அக்கௌண்ட் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாமே இந்த பிளாக் ஹேக்கர்ஸ் தான் பண்ணுவாங்க. அடுத்து கிரே ஹேட் ஹேக்கர்ஸ். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டுமே இந்த ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ்க்கும் பிளாக் ஹேட் ஹேக்கருக்கும் அதாவது வெள்ளை தொப்பிக்கும் கருப்பு தொப்பிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரெண்டுத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஹேக்கர்னா இந்த கிரே ஹேட் ஹேக்கர்ஸ். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்களுமே பண்ணுவாங்க, நல்லதும் பண்ணுவாங்க கெட்டதும் பண்ணுவாங்க. ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய வீக்னஸ்லாம் வந்து அதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அது வந்து அந்த உரிமையாளரிடம் அதாவது அந்த கம்பெனி ஓனர்கிட்ட வந்து இதெல்லாம் வந்து கொடுத்து பண்ணுற மாதிரியான விஷயங்களும் நிறையா இருக்குது. ஸோ ரெண்டுமே பண்ணுவாங்க. நம்ம ஒயிட் ஹேக்கர்ஸில் பார்த்த நல்ல விஷயங்களும் பண்ணுவாங்க, பிளாக் ஹேக்கர்ஸ்னா கெட்ட விஷயங்களும் ரெண்டுமே வந்து கலந்து பண்ணுறவங்க இந்த கிரே ஹேட் ஹேக்கர்ஸ். அடுத்ததா ஸ்கிரிப்ட் கிட்டிஸ். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எந்த ஒரு நான் ஸ்கில்டு பர்சன் தான் இவங்க. ஸோ அது என்னன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டிருந்த ஒரு அதாவது ஒரு கருவியில் அதை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய விஷயம், அதுவும் வந்து என்னன்னே தெரியாமல் யூஸ் பண்ணுற ஒரு சில விஷயங்கள் தான் இந்த நான் ஸ்கில்டு பர்சன் ஸ்கிரிப்ட் கிட்டிஸ். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இது பண்ணி வச்சுருந்ததை இவங்க வந்து திரும்பி வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ரீச் பண்ணுறது தான் இந்த ஸ்கிரிப்ட் கிட்டிஸ். அடுத்ததாக ஹேக்டிவைஸ். ஸோ இந்த ஹேக்டிவைஸ் ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் ரிலிஜன் பொலிட்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய செய்திகளை வந்து அது வந்து ஒரு மெசேஜ் வடிவில் வந்து அனுப்பக்கூடிய ஹேக்கிங் பண்ணி அனுப்பக்கூடிய விஷயம்தான் இந்த ஹேக்டிவைஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்தோட அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேக்கர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும் சரி, ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும் சரி, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணி வேறு ஏதாச்சும் ஒரு மெசேஜஸ் வந்து தவறான ஒரு
மெசேஜ் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு அது வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த ஹேக்கர்ஸ் அப்படிங்கிற இந்த ஹேக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த இதில் இருக்கக்கூடிய மீனிங்கு. ஸோ ஹைஜாக் பண்ணுவாங்க, அதாவது அந்த வெப்சைட் வந்து ஹைஜாக் பண்ணிடுவாங்க, ஹைஜாக் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த வெப்சைட் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. லாஸ்ட்டாக நான் பார்க்கக்கூடியது ஸ்பீக்கர். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் மட்டும் கம்ப்யூட்டர் இல்லாமல் தொலைபேசியில் இருக்கக்கூடிய வீக்னஸ் அதாவது பலவீனங்களை வந்து கண்டுபிடிச்சி ஸோ அதற்கேற்ற மாதிரி பயன்படுத்தக்கூடிய ஒரு ஹேக்கர்ஸ் தான் இந்த ஸ்பீக்கர் ஹேக்கர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்னேன் இந்த டைப்ஸ் ஆஃப் ஹேக்கர்ஸ், அதாவது அஞ்சு வகையான ஹேக்கர்ஸ் பார்த்துருந்தோம். அஞ்சு வகையான ஹேக்கர்ஸ் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து எக்ஸ்பிளனேஷனும் வந்து பார்த்துருந்தோம். ஹேக்கர்ஸ்னால் யார், ஹேக்கிங்னா என்ன அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இது மாதிரி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கில் தெரியல ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி நம்மளுடைய டெக்னிக்கல் மோட்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி அமேசிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸாக நம்ம வந்து எடுத்துகிட்டு போக போகிறோம். இன்னும் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் சைபர் கிரைம்னா என்ன, இதை இப்போ நான் சொன்ன டைப்ஸ் ஆஃப் ஹேக்கரில் ஒவ்வொரு ஹேக்கரில் இருக்கக்கூடிய அவங்களோட குணாதிசயம் என்ன, அவங்க இன்னும் என்னெல்லாம் பண்ணுவாங்க, ஸோ அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் இனி வரக்கூடிய வீடியோஸில். இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். ஸோ இனி வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு இன்னும் வந்து சூப்பராக வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் மறக்காமல் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றி நம்மளுக்கு கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களுடன் விடைபெறுவது நான் உங்கள் ஜெயராஜ். நன்றி, வணக்கம்.